ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் நளினி. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு கஷாயம் ரெசிபி, அதாவது சூளரிசி கஷாயம். இது யாருக்காகன்னு பார்த்தீங்கன்னா ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்காக தாங்க. இது 7 மந்த்ஸ்க்கு மேலே இருக்கிறவங்க, அதாவது 7 to 10 9 மந்த்ஸ் 10 டேஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்கும், அப்படி இருக்கவங்க எல்லாருமே இதை சாப்பிட்லாம். இது வந்து வாரத்தில் 2 நாள் நம்ம போட்டு குடிச்சிடும், நம்மளுக்கு ஒரு 98% நார்மல் டெலிவரி ஆகுங்க. சொன்னால் 100% கூட ஆகலாம், அது நம்ம சாப்பிட்ற விதத்தை பொறுத்து இருக்குது. அதுக்கப்புறம் இந்த அரிசி பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது எங்கே கிடைக்கணும், நாட்டு மருந்து கடைகளில் எல்லா இடத்துலையும் கிடைக்கும், சில டைம் மெடிக்கலில் கூட வச்சுருப்பாங்க. இது பெருசூல் அரிசி. இந்த அரிசியை நீங்கள் என்ன பண்ணணுன்னா வாங்கிட்டு வந்து நான் சொல்கிற மெத்தடில் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதோட பயன்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 1, நார்மல் டெலிவரிக்கு இது ஹெல்ப் பண்ணும், அதாவது குழந்தை டெலிவரி அப்போ வந்து நல்லா ரொட்டேட் ஆகிறதுக்கு இது வந்து ஹெல்ப் பண்ணும். செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா வாட்டர் லெவல், நம்மளோட வாட்டர் லெவல் 14 இருக்கணும் இல்லையா, அந்த லெவலை இது மெயின்டைன் பண்ண உதவி செய்யும். கம்மியாகவும் ஆகாது அதிகமாகவும் ஆகாது, ரெகுலேட் பண்ணும். 3வது விஷயம் பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக 7 மந்த்துக்கு அப்புறம் நிறைய பேருக்கு கை கால் வீக்கம் இருக்கும், யூரின் சரியாக போகாது. அது ஏன்னா உங்களுக்கு ரீசன் தெரியும், குழந்தையோட வெயிட் வந்து நம்ம யூரினரி பிளேடர் அங்கே போய் வெயிட்டு படுத்துகிறோம், அதனால் நம்மளுக்கு யூரின் போகிறது ப்ராப்ளம் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த சூளரிசி கஷாயத்தை சாப்பிட்டிங்கன்னா நம்மளுக்கு ரெகுலராக இருக்கும். 4th பாயிண்ட் பார்த்திங்கன்னா, இது அம்மாவுக்கும் குழந்தைக்கும் ஹியூமினிட்டி பவர், அதாவது நோய் எதிர்ப்பு சக்தியை இன்க்ரீஸ் பண்ணுங்க. 5வது பார்த்திங்கன்னா, 7 மந்த்துக்கு அப்புறம் என்னாகும்னா பேபி வெயிட் அதிகமாக நம்மளுக்கு பேக் பெயின் ரொம்ப அதிகமாக இருக்கும், அடிவயிறு பெயின் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க இதை சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா அதோடய பெயின் வந்து குறையும், கம்மியாக இருக்கும். இது வந்து நான் எனக்காக ட்ரை பண்ணதை நான் சாப்பிட்டேன். என்னோடய குழந்தைங்க 2 பேருமே நார்மல் டெலிவரி சுகப்பிரசவமாக வந்திருக்காங்க, நல்ல வெயிட்டும் கூட. ஸோ அதனால தான் நான் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டு நான் இந்த வீடியோ உங்களுக்கு எடுக்கிறேன். இது வந்து சூளரிசி, நான் சொல்லிட்டேன். இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா, பனவெல்லம் உங்கள் தேவைக்கு ஏற்ப இந்த அளவுக்கு போதுமானது, இது ரொம்ப சின்ன கட்டி. அதுக்கப்புறம் வாட்டர், இது பார்த்திங்கன்னா 400 ml மொத்தம். ஸோ இந்த 3 பொருள் வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம், சூளரிசி, பனவெல்லம், அதுக்கப்புறம் வாட்டர். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஸ்டவ்வை பற்ற வச்சு இந்த 400 ml தண்ணியை நான் ஊற்றிட்டேன். அந்த தண்ணி நல்லா கொதிக்கணும், அப்புறமேட்டு தான் நம்ம இந்த அரிசியை போடணும், அப்புறம் பனவெல்லாம் போடலாம். ஸோ இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, இந்த சூளரிசி எப்படி இருக்கும் செஞ்சான்னு பார்த்திங்கன்னா, ஒரு எக்கோட ஒயிட் கரு இருக்கும் இல்லையா, அதாவது குழ குழன்னு அந்த ஒயிட் கரு மாதிரி இருக்கும், எக்ஸாக்டாக அந்த மாதிரி தான் இருக்கும். இதை ஃபஸ்ட் டைம் நம்மளுக்கு சாப்பிட பிடிக்கவே பிடிக்காது, அதனால தான் கூட நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்கோன்னா அந்த காலத்தில் பனவெல்லம் போட்டு தருவாங்க. அப்போ பனவெல்லம் இனிக்கும் பொழுது நமக்கு இதை சாப்பிட தோணும். ஃபஸ்ட் டைம் செய்கிறவங்க ஏன்னா கொஞ்சம் கம்மியான அளவில் செஞ்சு சாப்பிடுங்க, இது 100% உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும், அதனால தான் நான் இதை உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டு பழகிக்கோங்க, சரியாயிடும். அப்புறம் இதில் பனவெல்லத்தை நம்ம ஆட் பண்ணுறதுனால என்ன ஆகும்னா நம்மளுக்கு அயன் அதிகமாக கிடைக்கும். பனவெல்லத்தில் பார்த்தீங்கன்னா இருக்குது, அதனால் இரும்பு சக்தி நம்மளுக்கு ரத்தத்தை சுத்திகரிக்கும், அது மாதிரி உற்பத்தியை அதிகரிக்கும். ஸோ ரெண்டுமே ரொம்ப நல்லது. பாருங்கள், தண்ணி நல்லா கொதிக்குது. இப்போ 1 ஸ்பூனு அந்த சூளரிசி போட்டாச்சு, வேகட்டும், கிண்டி விடுங்க, நல்லா வேகட்டும். ஏன்னா இது அரிசின்றதுனால கொஞ்சம் வேக டைம் எடுக்கும். இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, இது எப்படி செய்யணும் கூட எனக்கு தெரியாது, எனக்கு ஃபுல்லாகவே அம்மா தான் செஞ்சு கொடுப்பாங்க. இப்போது நான் வந்து கற்றுக்கிட்டு என்ன மாதிரி நீங்களும் பயனடையணுன்றதுக்காக நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். இப்போ அரிசி வேகட்டும், கொஞ்சம் வேணால் நீங்கள் சிம்மில் கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கோங்க மீடியத்தில். இப்போவே கொஞ்சம் கட்டியாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும், நல்லாவே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். இந்த பதத்தில் நீங்கள் என்ன பண்ணுன்னா பனவெல்லத்தை கொட்டிக்கலாம், உடச்சி வச்சு கொட்டிக்கோங்க. நான் கொட்டிட்டேன், கிண்டி விடுங்க, இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் இருக்கட்டும். பாருங்கள், ஸோ நான் சொன்னேன் இல்லையா ஒயிட் கரு மாதிரி தான் இருக்கும் அதோடய பதம், ஒன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஒரு மாதிரி கட்டி கட்டியாக தான் இருக்கும். இதாங்க சூளரிசி கஷாயம் ரெடி ஆகிடுச்சு, நம்ம இதை டம்ளரில் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள்,
நம்ம ஒரு இடத்துல ஷிஃப்ட் பண்ணிட்டோம். இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். என்னடா இது இப்படி இருக்கே, நீங்கள் யோசிக்காதீங்க. இது அந்த அளவுக்கு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும் சுகப்பிரசவத்துக்கு. நல்லா சாப்பிட்டு பாருங்கள். கொஞ்சம் ஆறட்டோம், ஆறுனதுக்கப்புறம் மிதமான சூட்டில் நீங்கள் இதை சாப்பிடுங்க. அப்புறம் இதை மட்டும் சாப்பிட்டா நார்மல் ஆகிடுமான்னு கேட்காதீங்க. இது 90% தாங்க. மீதி வந்து நீங்கள் வாக்கிங் போகணும். டெய்லி 1/2 hour வாக்கிங் போங்க. டயர்ட் ஆகிட்டா ரெஸ்ட் எடுத்துகிட்டு கூட நீங்கள் போகலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து சம்மரு, வெயில் காலம், அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா இளநீர், அதுக்கப்புறம் நொங்கு, தர்பூசணி இதை டெய்லி சாப்பிடுங்க. ஒரு 3 liters குறையாமல் தண்ணி குடிங்க. இதெல்லாம் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ரொம்ப நல்லது, ப்ளஸ் நார்மல் டெலிவரி ஆகும். இந்த விதையோடு தான் நீங்கள் சாப்பிடணும். விதை எப்படி இருக்கேன்னு, இது விதை இல்லை அரிசிங்க, இதுக்கு பேரே சூல் அரிசி. இது அரிசி, இப்போ நம்ம வெந்ததுனால இது சாதம் மாதிரி தான் இருக்கும். அப்படியே சாப்பிட்ருங்க. உண்மையை சொல்கிறேன், நான் என்ன பண்ணிவிடுவேன், அப்படியே ஆறுனதும் அப்படியே முழுங்கிடுவேன். அப்போ வந்து நம்மளுக்கு ஹெல்த்தாக இருக்கும், ஹெல்ப்பாக இருக்கும். நீங்கள் பிடிச்சிருந்தா மென்று சாப்பிடுங்க, இல்லைனா அட்லீஸ்ட் அப்படியாவது சாப்பிட்ருங்க. இது நம்மளுக்கு ஹெல்த்து ரொம்ப நல்லது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு நல்ல வீடியோவோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய், டேக் கேர்.